செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் வாங்க. என்னது அதுக்கு தானே இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீடியோக்கு போகலாம். நம்மள நிறைய பேர் ஒரு மொபைல் வாங்குறதுக்கு காசு இருந்தாலும் புது மொபைல் வாங்குறதுக்கு யோசிப்பாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில பேர் டக்குனு புது மொபைல் வாங்கியிருப்பாங்க. ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்க புது மொபைல் வாங்கி அமௌண்ட்டு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் கம்மி பண்ணி ஹையன் மொபைலாக ஏதாவது செகண்ட் மொபைல் இருந்துச்சு அதை வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. எத்தனை பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் செகண்ட் மொபைல் யூஸ் பண்ணிருப்பீங்க அண்ட் புது மொபைலும் யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மொபைல் புதுசாக வாங்கினதா இல்லை செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கினதா? செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் வாங்கினதா இருந்தால் நீங்கள் எந்த டிப்ஸை பார்த்துட்டு செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் வாங்கினீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் புது மொபைல் வாங்குறது கிடையாது. சில பேர் செகண்ட் மொபைல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புது மொபைல் வாங்கிக்கலாம் சொல்லி தான் வந்து இருப்பீங்க. ஸோ அப்படி செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் வாங்கிட்டு வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைக் சரியில்லை, ஸ்பீக்கர் சரியில்லை, கேமரா சரியில்லை, ஃபிங்கர் பிரிண்ட் சரியில்லை, பேட்டரி சிம் கார்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடையில் கொடுத்தா, ப்ரோ நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துருக்கணும், அமௌண்ட் கொடுத்துட்டீங்க, இனியெல்லாம் நீங்கள் மாற்றி தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சில பேர். ஸோ அண்ட் சில கடைக்காரங்க கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை ப்ரோ எடுத்துடுவாங்க மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மொபைல் வாங்கும்போதே ஒரு விஷயத்தை பார்த்து செக் பண்ணுங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் மாட்டாமல் இருக்கலாம். என்னதுன்னா, செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் ஷாப்புக்கு போங்க. உங்களுக்கான பட்ஜெட்டில் ஒரு மொபைலை வந்து பாருங்கள். ஒரு மொபைலோட வெளியே அவுட்டில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இன்னில் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் மொபைல் பார்க்குறது முன்னாடி யூஸ் பண்ணி பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கேளுங்க. அண்ட் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் இல்லை ப்ரோ, அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னா கடையை மாற்றிடுங்க, வேறு கடைக்கு போங்க. சேம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், மொபைல் யூஸ் பண்ணி பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கேளுங்க. ஸோ கொடுத்தாங்கன்னா அந்த மொபைலில் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற இந்த செக்யூரிட்டி கோட்ஸ் அல்லது கேப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த மொபைலுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த கோடை என்டர் பண்ணுங்கள். நான் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு, என்னோட மொபைலில் அந்த கோடை நான் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது எனக்கு செட் ஆப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். டார்ச்சு, டிஸ்பிளே, ஸ்பீக்கரு, மைக்கு, கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டிஸ்பிளேன்னு சொல்லி எக்கச்சக்க ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ எல்லா ரிசல்ட்ஸும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ரிசல்ட் பாஸ்ன்னு வந்துச்சுன்னா தாராளமாக கண்ணு மூடிட்டு அந்த மொபைல் வந்து வாங்கிக்கலாம். ரிசல்ட் ஒருவேளை ஃபெயில்னு வந்துச்சுன்னா, ஏதாவது இந்த மைக்கு மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் நம்ம 200-300 கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம், அதை மாற்றிக்கலாம். இப்போ டிஸ்பிளேவோ கேமராவோ மற்ற பெரிய விஷயங்களுக்காக ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா அது காசு கொடுத்து வாங்கி நீங்கள் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது வேஸ்ட் ஆயிரும், அமௌண்ட்டும் வந்து வேஸ்ட் ஆயிரும், உங்களுக்கு டைமும் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. எல்லா ரிசல்ட்டும் பாஸ் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு வேலை ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் வேற மொபைலை சூஸ் பண்ணுங்கள் அல்லது வேற ஷாப் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா காசை வேறு இன்னும் கொஞ்சம் ஒரு 1000-2000 இல்லை ஒரு 5000 நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டு ஒரு புது மொபைல் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் வந்து ஹையண்ட் மொபைலை கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கினா நல்லா இருக்கும் நிறைய பேர் யோசிப்பீங்க. அண்ட் சில பேர் வந்து இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஒரு மொபைல் வந்து வாங்கணும், அது செகண்ட் ஹேண்ட் மொபைலாக இருந்துச்சுன்னா நல்லதாக இருக்கும்னு சொல்லியே யோசிச்சு வாங்குறீங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போதைக்கு இந்த ஒரு டிப்ஸ் டியூரேஷன் பெருசாக இருந்திருக்கும், பார்த்துட்டு கடுப்பாகி திட்டிடக்கூடாது, இந்த ஒரு டிப்ஸ்க்காக தான் இவ்வளோ பெரிய டியூரேஷன் சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய டிப்ஸோட அடுத்த வீடியோவில் வந்து கொண்டு வரேன். இப்போதைக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கரு, மைக்கு, கேமரா, டிஸ்பிளே எல்லாமே பாஸ் ஆச்சுன்னா வாங்க, ஃபெயில் ஆச்சுன்னா வாங்காதீங்க, நெக்ஸ்ட் மொபைல் சூஸ் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் கொடுத்து லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.